எப்படி இந்த ஸ்டோரி நீங்க எப்போ சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க, எப்போ அவர்கிட்ட சொன்னீங்க, இப்ப அவரே எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க முடிவு பண்ணாரு? இல்ல இந்த படம் ஆக்சுவலா கமல் சாருக்காக யோசிச்சதுதான். இந்த படம் கமல் சார் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சு கமல் சாருக்காக பண்ண படம் தான். அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிலே ஆச்சு வேற வேற காரணங்களுக்காக. அப்புறமா அரசியல் சார் மையம்ல பிஸியானதுனால அந்த படம் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் சார் ராஜ்கமல் அடுத்த ப்ராஜெக்ட் பிச் பண்ணும்போது நான் ஒரு இன்னொரு படம் பண்றதா ரொம்ப நாள பேசிட்டு இருந்தோம். அப்போ சார் கிட்ட வந்து இந்த கதையை வந்து நான் வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணட்டோமா ராஜ்கமலுக்கு அப்படின்னு கேட்கும்போது முதல் அதுக்கு ஓகே சொன்னதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருக்கு. ரெண்டாவது யார் வச்சு பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. ஸோ விக்ரம் சார்ன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், கோஹெட் அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த படம். சார் இப்போ உங்களுக்கு அப்போ வந்து விக்ரம் சார்ட்ட கதை சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். கமல் சார் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண ரெடி ஆயிட்டாரு, அவர்கிட்ட கதையை சொல்லிட்டா அடுத்த அவங்க கதை அப்படின்னா இல்ல கேட்டாரா ஃபுல்லா? இல்ல இல்ல அதுதான் கமல் சார் சொன்ன முதல் விஷயமே இது. ராஜ்கமல் இருந்த போது கமல் சார் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு எந்த அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. இட் வென்ட் த்ரூ ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் விக்ரம் சாரோட மேனேஜர் இருக்காரு, அவர் அவர் மிஸ்டர் சூரியன், அவரை மீட் பண்ணி அவருக்கு கதை சொன்னேன். அவர் விக்ரம் சார் கிட்ட நல்லா இருக்கு நீங்க கேளுங்கன்னு சொல்லி பிச் பண்ணி அப்புறம் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல விஷ்வரூம் டூ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தோம் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த ஓடிஎல் அந்த சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல இருந்தபோது விக்ரம் சார் கூப்பிட்டு கதை கேட்டாரு. ஸோ கதை கேட்டு அவர் பிடிச்சி ஓகே பண்ணதுதான் அந்த ப்ராஜெக்ட். சார் எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க, எப்ப முடிச்சீங்க? திடீர்னு பார்த்தா படம் முடிஞ்சிருச்சுன்னா அதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்ப ஆரம்பிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ராத்திரி சொன்னீங்க கராரம் கொண்டான ஒரு படம் நாங்க பிளான் பண்ணிருக்கோங்க. இல்லங்க அதுதான் இங்க நமக்கு கேள்விப்பட்டது தானே. இப்ப நீங்க ஜிபிரன் பத்தி சொல்றீங்களா, அமைதியா இருக்க பேச மாட்டாரு, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விப்பட்டது மட்டும் தானே. ஆக்சுவலா அவர் அப்படி கிடையவே கிடையாது, மோசமானவர். நான் தான் பார்க்க கடுமையா இருக்கும் பாக்க. அவர் வந்து அவருதான் ரொம்ப அப்படியே அதனால கேள்விப்படுற விஷயம். அதாவது நாங்க எப்ப அனௌன்ஸ் பண்ணுமோ எப்ப முடியுதோ ரெண்டாவது படம் அஞ்சாவது படம் பண்றது வந்து இப்போ. பட் நாங்க படம் இந்த படம் ஆரம்பிச்சது ஆக்சுவலா 2017 ஏப்ரல் ஆரம்பிச்சது. அப்பதான் எழுத ஆரம்பிச்சு ஸ்கிரீன் பிளே முடிச்சு பிச் பண்ணி டிசம்பர் மாசம் யூரோ கமிட் பண்ணோம், விக்ரம் சார் ஓகே பண்ணோம். ஸோ அவ்வளவு நாள் ஆச்சு அது. பட் ஷூட்டிங் பண்ணது கம்மியான நாள், ஏன்னா அதுதான் முக்கியம். எப்படி ஒரே ஸ்கிரிப்ட்ல போயிட்டீங்களா? ஆமா, பிளானிங் வந்து இட் டுக் ஆல்மோஸ்ட் 6-8 months, 9 months ஆச்சு. ரெக்கி நானே மூணு வாட்டி மலேசியா போயிட்டு வந்தேன், எழுதுறதுக்கு ஒரு வாட்டி போனேன். அதுக்கப்புறம் திருப்பி டெக்னிக்கல் க்ரூ, டெக்னிக்கல் ரெக்கின்னு சொல்லுவோம் நாங்க, டெக்னிக்கல் க்ரூவோட போய் ஒரு வாட்டி பார்ப்போம். அப்புறம் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்றதுனால எங்களோட ஸ்டன்ட் க்ரூ கூட்டு போய் இங்கதான் இதுதான் நடக்க போகுதுன்றத பிளான் பண்ண வேண்டியது. அப்புறமா திரும்ப கம்ப்ளீட் மேஜர் கீ க்ரூ இன்னொரு வாட்டி போனோம். அதுக்கப்புறமா ஷூட்டிங் போனோம். நம்ம ஷூட்டிங் போகும்போது மட்டும் தான் தெரியும் வெளியே அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி படத்துக்கு ஷூட்டிங் போறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நடக்கிற 9 months வேலை தெரியாது யாருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. பட் ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி நான் எங்களோட ஸ்ட்ரென்த் ராஜ்கமல்ல என்னோட லேர்னிங்ல நாங்க நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் எங்களுக்கு. பட் அதுக்கு பின்னாடி ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. படம் கம்ப்ளீட்டா வந்து மலேசியா நடக்கிற படம். தப்பிச்சவரை கூட நீங்க சென்னையில எடுத்து மலேசியான்னு சொல்றது, இந்த நடராஜ்ல பிரிட்ஜ் மேல இருக்கிற மாதிரி சீனே கிடையாது. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் தெரியாது, அதுதான் வெற்றி. இந்த ரூம் உள்ள வந்து ரேடியோ சிட்டில, ரேடியோ சிட்டி பூத் உள்ள இருக்கும். பூத் வந்து எங்க வேணா இருக்கலாம்ல, இந்த பூத் மலேசியால இருக்க ரேடியோவும் இப்படிதான் இருக்க போகுது. அதனால அதுக்கு எதுக்கு நான் மலேசியா போகணும்? அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறோம். பட் தெரியாது படத்துல பார்க்கும்போது, அது எங்களுக்கே தெரியல. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். இப்ப வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அதோட நாட்டை எங்கேயாவது நம்ம பாதிச்சிருக்கணும், இல்ல எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கணும், இந்த ஒரு விஷயத்த படமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுனால அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம். சோ அப்படி கடாரம் கொண்டான உங்களுக்கு எங்க தூண்டுச்சு, எங்க கேள்விப்பட்டீங்க, என்ன மாதிரி படம் அது பேசிக்கலி? இது கமல் சார் 01 பண்ண கதை தான். இது கமல் சார் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கிரீன் பிளே நான் பண்ணேன். சோ இது கதைன்னு சொன்னா இது ரொம்ப இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி அட் ஆல். இது ரொம்ப சிம்பிளான கதை. படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 15-20 minutes உங்களுக்கு கதை முடிஞ்சு போகணும். அது கதை அந்த கதையில் என்னென்ன சொல்ல வரணும் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும் ஃபர்ஸ்ட் 15 minutes. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் த்ரில்லர் இது. அதுக்கப்புறம் படம் எப்படி ஹோல்ட் ஆகுது, அந்த எப்படி அந்த சொல்யூஷன் போகிறோன்றதான் மீதி 75% ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதில் பெரிய சேலஞ்சே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே பிளஸ் அந்த கேரக்டரோட வெயிட்டேஜஸ், அந்த கேரக்டர் அவங்களோட ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும்ல. நல்லவன் கேட்டவன், ஒரு சாதாரண ஒரு டாக்டர், ஒரு போலீஸ், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். எல்லார் கதையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லார் கதையும் ஒரு ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அது எந்த அளவுல நம்ம எழுதணும், எந்த அளவுக்கு, அதுதான் ஒரு ரொம்ப சேலஞ்சிங் ஃபேக்டர்னு தோணுச்சு. நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் நான்.